அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமச்சீர் சயின்ஸ் கிளாஸ் 10ல யூனிட் 18 பயாலஜி ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் லெசன்ல பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன். சோ எவல்யூஷன் அப்படிங்கறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது வந்து பரிணாம வளர்ச்சி. சோ இத பத்தி நமக்கு ஒரு நல்ல புரிதல் வேணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற உயிரினங்களோட ஆல்ரெடி எக்ஸ்டிங்க்ட் ஆன ஆர்கானிசம்ஸ், அதாவது ஆல்ரெடி அழிஞ்சு போய் இப்போ அந்த ஸ்பீஷீஸை உலகத்துல இல்லாம இருக்கிற அந்த ஆர்கானிசம்ஸோட சிமிலாரிட்டிஸை வந்து நம்ம ஒத்து பார்க்கறது மூலியமா நம்மளால எவல்யூஷன் அப்படிங்கிற இந்த பரிணாம வளர்ச்சியை நல்லா புரிஞ்சுக்க முடியும். சோ பயாலஜில இருக்கிற நிறைய பிரான்சஸ்ல வந்துட்டு நிறைய எவிடன்சஸ் இருக்கு. அந்த எவிடன்சஸ் வந்து நம்ம ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியான எவிடன்சஸா இருக்கு. சோ இந்த எவிடன்சஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆன்சஸ்டர்ஸ், அதாவது நம்மளோட முன்னோர்கள், உயிரினங்களோட முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த முன்னோர்களை மாதிரி தான் இப்ப இருக்கிற ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அதுல இருந்துதான் வந்து பரிணாம வளர்ச்சி ஆகி இப்ப இருக்கிற உயிரினங்கள் வந்து தோன்றி இருக்கு அப்படிங்கறதுக்கான எவிடன்சஸ் வந்து பயாலஜில இருக்கிற நிறைய பிரான்சஸ்ல இருக்கு. சோ அந்த எவிடன்சஸ் நம்ம ஒன்னொன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எவிடன்சஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி, அதாவது ஒரு உயிரினத்தோட வெளிப்புற தோற்றத்திலையும் அதுக்கு உள்ள இருக்கிற தோற்றம், அதாவது செல்ஸ், டிஷ்யூஸ், போன்ஸ், அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி, ஆர்கன்ஸ் வந்து ரெண்டு செட்டா பிரிக்கிறாங்க, ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் அண்ட் அனலாகஸ் ஆர்கன்ஸ். ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் அப்படிங்கறது வந்து காமன் ஆன்சஸ்டர்ஸ்ல இருந்து இன்ஹெரிட் ஆகி பரம்பரை பரம்பரையா வந்த ஒரு ஆர்கன்ஸ். சோ இதோட டெவலப்மெண்டல் பேட்டர்ன், அதாவது இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து எப்படி எம்பிரியோல இருந்து டெவலப்மெண்ட் ஆகுது அப்படிங்கறத வந்து எல்லாமே சிமிலரா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஃபோர் லிம்ஸ் ஆஃப் மேமல்ஸ், மேமல்ஸோட ஃபோர் லிம்ஸ் பார்த்தோம்னா அது வந்து ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் ஹேண்ட் சொல்லலாம், கேட்டோட ஃப்ரண்ட் லெக் சொல்லலாம், இல்ல வேல் இருக்கு இல்லையா அதோட பிளிப்பர், அதாவது அது ஸ்விம் பண்றதுக்கு யூஸ் பண்ணது இல்லையா அந்த பிளிப்பர், அது அண்ட் பேட்ஸோட விங்ஸ். சோ இதெல்லாம் வந்து மேமல்ஸோட ஃபோர் லிம்ஸ், இதெல்லாம் வந்து ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ். எதனால அப்படின்னா, இது இந்த பிக்சர்ல நீங்க பாக்கலாம், இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து வேற வேற மாதிரி இருக்கு அண்ட் அதோட ஃபங்க்ஷனும் வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கு. சோ ஹியூமன்ஸ்ல பார்த்தோம்னா ஹேண்ட்ஸ் வந்து நம்ம எழுதுறதுக்கு, சாப்பிடறதுக்கு, சில ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். கேட்ல பார்த்தோம்னா ஃபோர் லிம் வந்து அது நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது, வேல்ல பார்த்தோம்னா அது வந்து ஸ்விம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுது அதோட பிளிப்பர், பேட்ல பார்த்தோம்னா அது வந்து பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. சோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட், அது பாக்குறதுக்கும் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. பட் இது வந்து எப்படி டெவலப் ஆகி வருது, எம்பிரியோல இருந்து இந்த ஆர்கன்ஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே சிமிலரா இருக்கு. சோ இது வந்து ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அனலாகஸ் ஆர்கன்ஸ், இந்த அனலாகஸ் ஆர்கன்ஸ் பார்த்தோம்னா அது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. பட் அதோட டெவலப்மெண்டல் பேட்டர்ன் அண்ட் ஆரிஜின் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சோ இங்க பாக்கலாம் நீங்க பிக்சர்ஸ்ல, இது வந்து பேட்டோட விங், இது பேர்டோட விங் அண்ட் இது வந்து இன்செக்டோட விங். ஆல்மோஸ்ட் விங்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு அண்ட் அதோட ஃபங்க்ஷனும் சேம் தான், அது எல்லாமே வந்து பறக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் இதோட டெவலப்மெண்டல் பேட்டர்ன் பார்த்தோம்னா அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி அதோட ஆரிஜினும் டிஃப்ரெண்டா இருக்கு, அதாவது அது எந்த ஆன்செஸ்டர்ல இருந்து இவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா அது டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சோ இந்த மாதிரியான ஆர்கன்ஸ் நம்ம அனலாகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். சோ வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது வந்து டீஜெனரேட்டட் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ், அதாவது இந்த ஆர்கன்ஸ் வந்து முன்னாடி பெருசா இருந்திருக்கலாம், அது வந்து போக போக இவல்யூஷன் நடக்க நடக்க சின்னதாயிட்டே போயிட்டு அது வந்து நான் ஃபங்க்ஷனலா ஆயிடும், அதாவது அது நம்ம பாடியில இருக்கும் பட் அதனால எந்த யூஸும் நமக்கு கிடையாது, அந்த மாதிரியான ஆர்கன்ஸ் வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இதே ஆர்கன்ஸ் வந்து சில ஆர்கானிசம்ஸ்ல வந்து நான் ஃபங்க்ஷனலா இருக்கும், பட் மற்ற ஆர்கானிசம்ல இதுவே வெல் டெவலப்டா அண்ட் ஃபங்க்ஷனலாவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நிக்டிடேட்டிங் மெம்பரேன், நிக்டிடேட்டிங் மெம்பரேன்றது வந்து நம்மளோட கண் ஓரத்துல இருக்கு இல்லையா, இதுதான் நிக்டிடேட்டிங் மெம்பரேன். இதனால நமக்கு எந்த யூஸும் இல்லை. சோ இது வந்து இனிஷியலா நம்ம கண்ணை வந்து மறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், அதாவது டஸ்ட் அதெல்லாம் விழாம இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பட் இப்பவுமே வந்து இது ஃபிஷ்ல, ஃப்ராக்ல, அந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ்ல இருக்கு. அண்ட் தென் அப்பெண்டிக்ஸ், சோ இது வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுல வந்து இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைன் அந்த ஜாயின் ஆகிற அந்த இடத்துல வந்து இந்த அப்பெண்டிக்ஸ் இருக்கு, இது வந்து இப்போ நமக்கு யூஸ் கிடையாது. நெக்ஸ்ட் காடல் வெர்டிப்ரா, காக்கிக்ஸ். சோ இது வந்து நம்மளோட டெய்ல் போன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இனிஷியலா வந்து டெய்ல் இருந்திருக்கும், பட் லேட்டர் ஆன் வந்து அது சுருங்கி சுருங்கி அதனால ஒரு யூஸ்மே இல்லாம போயிடுச்சு. சோ இதெல்லாம் வந்து ஹியூமன்ல இருக்கக்கூடிய சில
வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ். நெக்ஸ்ட் அட்டாவிசம். அட்டாவிசம் அப்படின்னா என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவல்ல நம்மளோட ஆன்சிஸ்டர் கேரக்டர் வந்து அப்பியர் ஆகுதுன்னா அதுதான் அட்டாவிசம் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், சில குழந்தைங்களுக்கு வந்து பிறக்கும் போதே சின்னதா டெய்ல் இருக்கும், அதை வந்து ருடிமெண்ட்ரி டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஹேர் வந்து பாடி ஃபுல்லா ரொம்ப திக்கா இருக்கும், நார்மலாவே ஹேர் இருக்கும் பட் அது ரொம்ப மெலிசா தான் இருக்கும், பட் சில பேருக்கு வந்து ரொம்ப திக்கா இருக்கும் ஹேர், பாடி ஃபுல்லா இருக்கும் அது. சோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி அபூர்வமா சில கேரக்டர்ஸ் வந்து அப்பியர் ஆகும் சில இண்டிவிஜுவல்ஸ்ல, இது வந்து அட்டாவிசம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எவிடென்சஸ் ஃப்ரம் எம்பிரியாலஜி. டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட எம்பிரியோ டெவலப்மெண்ட்டை பத்தி நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும் போது அதுல இருந்து நமக்கு நிறைய எவிடன்ஸ் கிடைக்குது, அதாவது எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படிங்கறத சப்போர்ட் பண்றதுக்கான எவிடன்ஸ் நிறைய கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிஷோட எம்பிரியோல இருந்து ஹியூமனோட எம்பிரியோ, மேமல்ஸ் எல்லாத்தோட எம்பிரியோவையும் டெவலப் ஆகுது இல்லையா, அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் வந்து நம்ம பார்க்கும் போது அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஏர்லி ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா எல்லா எம்பிரியோவும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு ஏர்லியர் ஸ்டேஜ்ல. லேட்டர் ஆன் அது டெவலப் ஆக ஆக தான் அந்த ஒவ்வொரு ஆர்கானிசம்லயும் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அதோட பாடி வந்து டிஃபரன்சியேஷன் ஆகுது. ஸோ இது பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிஷோடது, இது வந்து ஹியூமனோட எம்பிரியோ. ஸோ இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, ரெண்டுத்துலயும் டெய்ல் இருக்கு, கில் ஸ்லிட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் லேட்டர் ஆன் டெவலப் ஆக ஆக இதுல வந்து ஃபின்ஸ் அதெல்லாம் வந்துருது, ஹியூமனுக்கு பார்த்தோம்னா ஹேண்டல் லெக்ஸ் அதெல்லாம் வருது. ஸோ ஏர்லியர் ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, லேட்டர் ஆன் தான் அதோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது. நெக்ஸ்ட் பயோஜெனடிக் லா ஆர் ரீகேபிட்டுலேஷன் தியரி. ஸோ இந்த தியரியை வந்து கொடுத்தது ஏர்னஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். இந்த தியரி படி அவர் என்ன சொல்றாருன்னா, ஆன்டோஜெனி ரீகேப்சுலேட்ஸ் பைலோஜெனி அப்படின்னு சொல்றாரு. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆர்கானிசம் வந்து டெவலப் ஆகும் போது அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதோட ஆன்சஸ்டரை வந்து அது ரெப்ளிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அதோட ஆன்சஸ்டரை வந்து அது பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு அனிமலோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல வந்து அதோட எவல்யூஷனரி ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் ஆகுது. சோ அந்த அனிமலோட ரேஸ், அதாவது முன்னாடி அந்த அனிமல் வந்து எதுல இருந்து இவால்வ் ஆயிருக்கோ அந்த அனிமலோட ஸ்டேஜஸ் வந்து இதோட எம்பிரியோ டெவலப்மெண்ட் அப்போ தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பயோஜெனடிக் லா. நெக்ஸ்ட் எவிடென்சஸ் ஃப்ரம் பாலியன்டாலஜி. பாலியன்டாலஜி அப்படின்னா என்னன்னா ஃபாசில்ஸ் பத்தி படிக்கிறது. ஃபாசில்ஸ்னா புதை படிமங்களை தான் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ லியனார்டோ டாவின்சி அப்படிங்கிறவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் பாலியன்டாலஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபாசில்ஸை பத்தி படிக்கிறது மூலியமா நமக்கு வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் வெர்டிபிரேட்ஸ் இது ரெண்டுத்தோட எவல்யூஷன் பத்தி நம்மளால பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சோ இந்த ஃபாசில்ஸ் வந்து எவல்யூஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல என்ன தெரியுது அப்படின்னா, எவல்யூஷன் வந்து ஒரு கிராஜுவல் ப்ராசஸ், அதாவது எவல்யூஷன்னா என்ன, ஒரு ஆர்கானிசம்ல சின்ன சின்னதா சேஞ்சஸ் நடந்து 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 ஒரு புது ஆர்கானிசம் உருவாகிறது தான் எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த எவல்யூஷன் வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நடந்துராது, இதுக்கு வந்து ரொம்ப மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து எடுத்துக்கும். சோ இது வந்து ஒரு கிராஜுவல் ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோவா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதன் மூலியமா சிம்பிளா இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆன ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கான எவிடென்சஸ் வந்து இந்த ஃபாசில்ஸ் மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் பேர்ட்ஸ் வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து பாலியன்டாலஜி மூலியமா நமக்கு நிறைய எவிடென்சஸ் கிடைச்சிருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். ஆர்கியோப்டரிஸ். ஸோ ஆர்கியோப்டரிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலே பழமையான ஒரு ஃபாசில் பேர்டு, ஓகேவா? சோ இந்த ஃபாசில் பேர்ட் வந்து ஜுராசிக் பீரியட்ல வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது நம்மளோட ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் எடுத்து பார்த்தோம்னா அதை வந்து நிறைய பீரியட்ஸா வந்து பிரிச்சிருப்பாங்க, அதை ஜுராசிக் பீரியட், ட்ரையாசிக் பீரியட் அந்த மாதிரி நிறைய பீரியட்ஸ் இருக்கும். சோ இந்த ஃபாசில் பேர்ட் வந்து ஜுராசிக் பீரியட சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த பேர்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அது வந்து ரெப்டைல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் நடுவுல ஒரு கனெக்டிங் பாயிண்டா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எதனால இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபாசில் பேர்ட்ல வந்து விங்ஸ் எல்லாம் இருந்துச்சாம், ஃபெதர்ஸோட இருக்கிற விங்ஸ் இருந்திருக்கு. சோ அது வந்து பேர்ட் மாதிரி இருந்திருக்கு. அண்ட் தென் இதுல வந்து லாங் டெய்லும் இருந்திருக்கு, கிளாட் டிஜிட்ஸ் அதாவது அதோட விரல்கள்ல வந்துட்டு கிளாஸ் இருந்திருக்கு, நகங்கள் மாதிரி இருந்திருக்கு. அண்ட் அதோட டீத் வந்து கோனிக்கல் ஷேப்ல இருந்திருக்கு.
ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரெப்டைல் மாதிரி இருந்ததுனால இந்த ஃபாசில் பேர்ட் வந்து ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு லிங்காக வந்து கன்சிடர் பண்ணாங்க. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது வந்து ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாசில் பேர்ட். இந்த லெசனோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்யூஎம் எடுக்கேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லெசனோட நோட்ஸ் அது தேவையாக இருந்ததுன்னா எங்களோட வெப்சைட்டான www.svmedu.com visit பண்ணுங்க. தேங்க்யூ.